Hey, hello, hi, warriors. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். அப்படி யாராவது நான் எங்கடா நல்லா இருக்கேன் அப்படினு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா என்னோட sad story வந்து நான் ஹாப்பியா வாழ்ந்த ஸ்டோரி கேளுங்க. அதுக்கு அப்புறம் ஐயோ இவளுக்கு நம்ம ப்ராப்ளமே பரவாயில்லை அப்படி நினைச்சு உங்க ப்ராப்ளம் டேக் இட் ஈஸின்னு நினைச்சு எடுத்து போயிட்டே இருப்பீங்க நண்பா. எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸில் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட போய் எல்லாம் விளாக் பண்ணி போடுவாங்க. ஆனால் நான் விளாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸில் வீட்டில் இருக்க பிடிக்காமல் வாழ்கிற பிடிக்காமல் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் விளாக் எடுத்து போட்டுருக்கேன். யார்கிட்ட என் ஃபீலிங் ஷேர் பண்ணுறதுனே தெரியாது, நான் பாட்டு விளாக் எடுத்து போட்டுருக்கேன். ஓகே, ஐ எம் பிளாக் ஸ்கார்பியன். வெல்கம் டு த பிளாக் ஸ்கார்பியன் மோட்டோ விளாக். ஒவ்வொரு வீடியோக்கு அப்புறமும் கேப் விடுவதற்கு காரணம் என்னோடய மைண்ட் செட் தான். நாளுக்கு நாள் என்னோடய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சி ஃபீல் பண்ணி ரொம்ப முடியல. அதனால் வீடியோவும் போட முடியல. வீடியோ இருக்குது, நான் எடுத்துட்டேன், நான் போட முடியல. ஸோ வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு அதனால லேட் ஆகுது. அதனால தான் அடிக்கடி நான் வந்து சொல்கிறதுன்னா இந்த நிலமை எனக்கு வந்த நிலமை அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வந்துடக்கூடாது. வந்துருச்சுன்னா ரொம்ப கொடுமை. நான் நல்லா ஸ்டேட்டஸ் போடுவேன், அதெல்லாம் பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க, நான் ஜாலியாக வந்து சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் எனக்கு தான் தெரியும் நான் ஏன் சுற்றுறேன், ஏன் வெளியே போகிறேன் அப்படின்னு எனக்கு தான் தெரியும். அந்த ஃபீலிங் வந்து எல்லாத்தாலையும் புரிஞ்சிக்க முடியாது. கொஞ்சம் பேர்த்தினால என் கூடயே வந்து டெய்லி என்னை பார்க்குறாங்க, அவங்களால மட்டும்தான் என்னை புரிஞ்சிக்க முடியும். வீடியோவோட ஸ்டார்டிங்கில் குப்புறப்படுத்து ஃபீலிங்கை கொட்டின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஹாப்பியாக ரைடு போகலாமா? அன்னைக்கு சாயங்காலம் 6 மணி கொடைக்கானல்லேருந்து பஸ்ஸு கிளம்புச்சு. நான் விண்டோ பக்கம் உட்காந்துட்டேன், பூமணியா பக்கத்தில் உட்காந்துட்டேன். எனக்கு சரியான டயர், 2 நாள் தூங்கல பஸ்ஸில். அப்படியே முன்னாடி நின்று வேடிக்கை பதில் ஆட்டம் போட்டதுக்காட்டி தூக்கம் வந்துருச்சு. சரி, நான் உட்காந்து தூங்கியாச்சு. அவ்வளோ அப்படி தான் தூக்கத்தில் சோல்டர் சாஞ்சிட்டேன். திடீர்னு என்ன நான் சோல்டர் வெயிட்டாக இருக்குன்னு அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக ராம்ஜி வந்துட்டு இந்த 2 கிலோ எப்படி தூங்குது பாரு அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டாக அந்த உன் தோளில் சாய்ந்த அப்படின்னு பாட்டை போடுறானுங்க, 2 பேரும் முடிக்கும். அந்த ஃபீலிங் இப்போ நினச்சி பார்த்தா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு வரோம். அவளை அதுக்கப்புறம் விண்டோ பக்கத்தில் உட்கார வச்சேன். சரி, அப்படியே கொஞ்சம் நேரம் டான்ஸு, அகைன் டான்ஸு, ரெஸ்ட்டு, அப்படியே ஹில்ஸில் வரோம். ஆனால் 2 பேருக்கும் அந்த சாங் மட்டும் மைண்டில் இருந்துச்சு. அவளும் அப்படி தான், அவளுக்கு அப்படி தான் அந்த சாங் மைண்டில் ஓடி இருக்கும் போல் நினச்சிட்டே வந்திருப்பா. இப்போ மேலே எப்படி நம்ம சாஞ்சோம், ஐயோ இவன் என்ன நினச்சிருப்பான் நம்மளையா அப்படின்னு இவன் ஒரு பக்கம். நானும் அதே தான், ஐயா நான் வேறு வேலை சாஞ்சிட்டேன், இவன் என்ன நினச்சிருப்பானே அப்படின்னு எனக்கு ஒரு பக்கம். நானே என் மனசுக்குள்ளே காரி மூஞ்சி தூன்னு துப்பிக்கிட்டேன். எல்லாரும் பார்த்துட்டு திட்டாதீங்க, என்னடா இன்னும் நீ கொடைக்கானல் தாண்டலையாடா, எப்போ இந்த வருஷத்துக்குள்ள தாண்டிடுவியா அப்படின்னு சொல்லி திட்டாதீங்க. என்னால் வீடியோ போட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மைண்ட் செட்டு சுத்தமாக செட் ஆகும். நான் இப்படிலாம் இருந்ததே இல்லை. ஹாப்பி எப்பயுமே ஜாலியாக இருக்குன்னு நினைப்பேன். ஆனால் இப்படி என் வாழ்க்கை ஒரு செகண்டில் மாறும் நான் நினச்சி கூட பார்க்கல. அதனால தான் வீடியோ போட முடியாமல் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் எப்படியாவது நான் போட்டுருவேன். அந்த மைண்ட் செட்டு தான் கொண்டு வர முடியல. எல்லாம் புதுசாக இருக்குது எனக்கு. என்னடா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என்ன எத்தனை நாள் இப்படி அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங்லேயே போகுது. ஓகே, எப்படியா வேடிக்கை பார்த்துட்டு வரான். நான் எப்படி யோசிச்சு வந்துட்டுருக்கேன், நம்ம வேறு சாஞ்சிட்டோம், நாளிலேருந்து எப்படி பேசுவாலும் தெரியலையே அப்படின்னு யோசிச்சு வந்துட்டுருந்தேன். அப்படியே வந்தால் பள்ளி வந்துருச்சு. பள்ளியில் வந்து கொஞ்சம் நேரம் பஸ் நின்றுச்சு. அந்த டைமில் என் ஃப்ரெண்டு பிரவீனுக்கு கால் வருது. அவங்க அப்பாட்ட இருந்து அவனே பம்பி பேசிகிட்டு இருக்கிறான். சொல்லுங்கப்பா வந்துட்டு பள்ளி வந்துட்டு பக்கத்தில் கொசு ஜான்சி ராணி பேர் கொசு உட்காந்துட்டு அப்பா பள்ளி வந்துட்டோம் பள்ளி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வேணும்னே கத்திட்டே இருந்துச்சு. இவனும் முடிஞ்ச அளவுக்கு பேசி முடிச்சு வச்சோடனே மண்டை மேலே ஒரு கொட்டுவிட்டான் டப்புன்னு. நானே எங்கள் அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீ பக்கத்தில் வந்து கத்திட்டு இருக்கே அப்படின்ட்டு. நான் அது பார்த்துட்டே இருந்து என்னால் சிரிப்பே அடக்க முடியல. பயங்கரமாக சிரிக்கிறேன் நான். நான் சும்மாவே ரொம்ப சிரிப்பேன். இது இப்படி வேறு பார்த்துட்டா சரியான சிரிப்பு. பூமணி வேறு அதுக்கு மேலே டே கம்முனுடுறா, அவன் அடி வாங்கிட்டு கொட்டுக்கடி சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு. ஐயோ என்னால் முடியல பூமணி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சீட்டில் உருண்டு சிரிச்சிட்டு இருக்கேன். அவளை பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு அவளே சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் கொசு அழுகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பூமணி சொன்னால் பிரவீன் கொஞ்சம் டென்ஷன் வைப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு போய் கேட்டுருந்தேன். கொசு வந்து என் பக்கத்தில் வந்துக்குச்சு. அப்போ வரைக்கும் ஒன்றும் தெரில எனக்கு. பூமணி எந்திரிச்சு போயிட்டு அப்போ வரைக்கும் எதுவுமே தெரில. திடீர்னு பஸ் மூவிங் ஆயிடுச்சு. என்னடா ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த கொசுக்கிட்ட சொல்லிகிட்டே வந்தேன். என்னன்னு தெரில, நீ உட்காந்துருக்கேன் எரிச்சலாக தான் வருது இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். நான் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே வந்துட்டே இருந்தேன். அது கொஞ்ச நேரத்தில் பார்த்துட்டு பூமணி கூப்பிட்டுருந்தீங்களா, நான் உட்காந்து அவனுக்கு பிடிக்கலையாம்மா, எரிச்சலாக வருதாம்மா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்துச்சு. அப்புறம் அவள் வந்து உட்காந்துருக்கப்போ தான் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், என்னடா அது இவ்வளோ நிம்மதியாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். இங்கே கிளைமேட்லாம் வந்து பக்காவாக இருந்துச்சு. தான் நான் வீடியோ எடுக்க வந்த நேரமாக என்னன்னு தெரில, சரியான கிளைமேட்டு. அப்பயும் சொட்டர் போட்டு போகல, பயங்கரமான குளிர் தான். ஜர்க்கின் எதுவுமே போட்டு போகல, நல்ல குளிர். கையில் விரைச்சமாக இருந்துச்சு. க்ளவுஸ் போட்டிருக்கேன், இருந்தாலும் சரியான குளிர். ஆனால் நல்லா இருந்துச்சு. அது ஒரு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. சரியான ரைடு தான். அவ்வளோதான், இனிமேல் கொஞ்சம் ரைடு நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சும்மா அப்படி கையை காட்டுவேன், அங்கே ஒன்றும் இல்லை. பிளாக் ஸ்கார்பியோட வந்து டைலாக் கெட் ஓவர் ஹியர் அப்படின்னு டைலாக் கெட் ஓவர் ஹியரை போட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் ரைடு. ஆனால் கேமராவில் கொஞ்சம் அந்தளவுக்கு தெரியல, இருந்தாலும் நல்ல ஸ்பீடு தான். இறங்கும்போது அதை பார்த்தீங்களா பணியில் எப்படி இருக்குன்னா, அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா எதையோன்னு யோசிச்சுட்டு நான் பாட்டுக்கு நல்லா ஸ்பீடாக வந்துட்டேன். ரைடு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இதுக்கப்புறம் நல்லா ஸ்பீடாக தான் போவேன். அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டண்ட்டுகின்ட்டுலாம் தெரியாது, நின்ன இடத்துலேருந்து வீலிங் பண்ணுவேன், அவ்வளோதான், அதுவே வந்து போதும் தான் அப்படின்னு விட்டாச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிரைவிங் ஸ்டைல் இருக்கும். எனக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வண்டி ஓட்டுவேன். கியரில் ஸ்டாப் பண்ணுறது, அது என்ன பண்ணுறது, இந்த ரேசிங் தான். எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா அப்பையே வந்து அந்த எமகாவை வந்து மீட்டர் க்ளோஸ் பண்ணுறது, இந்த ரேஸ் வச்சு போகிறது, இதெல்லாம் இருந்துக்கிட்டு நம்மளுக்கு அந்த ஜீன் அப்படியே வந்துச்சு போல. எல்லோரும் அப்படியே சொல்லுவாங்க, விக்கி நம்ம சிட்டிலேயே நீ தான் ஸ்பீடாக ஓட்டுறது, கொஞ்சம் மெதுவாக ஓட்டு அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவாங்க. நம்ம அதனால தான் எல்லாத்து மாதிரி இல்லாமல் நம்ம அந்த ஸ்டண்டெல்லாம் இருக்காது, ஆனால் நம்ம டிரைவிங் வந்து கொஞ்சம் வெறித்தனமாக தான் இருக்கும். உடனே டிஃப்ரெண்ட் ஒன்றையும் எல்லோரும் என்ன எல்லாம் கையில் ஓட்டவும் நீ மட்டும் கால் ஓட்டுவேன்னு கேட்குறீங்க, நம்ம டிரைவிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இதெல்லாம் காலேஜ் டைமில் ஓட்டினது தான். அதுக்கப்புறம் போக முடியும், வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஓட்டினது தான். திருப்பி இப்போ ஓட்ட ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்சம் தான் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தினம் வந்து 4 இண்டிகேட்டர் போட்டாங்க, அந்தளவுக்கு மிஸ்ட் இருந்துச்சு. ஆனால் பெருசாக கேமராவில் தெரியல, ஆனால் சரியான மிஸ்ட்டு தான், பயங்கரமாக இருந்துச்சு. தண்ணி இருந்துச்சு ரோட்டில், யாராவது பைக்கில் வந்தீங்கன்னா பார்த்துவாங்க, சைடில் டீலாக தான் விழுந்தோம்னா போக வேண்டியது, நேராக பழனி தான், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் பார்த்து ஓட்டிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாலியாக பூமணி வந்து பக்கத்தில் உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு நிம்மதியாக இருந்துச்சு, ஜாலியாக பேசிட்டு வந்தோம். வந்துட்டு இன்னும் திருப்பூருக்கு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் மோதல் இருந்துச்சு, வந்துட்டோம் பக்கத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் லீவ் தான், கொஞ்சம் ஃபீலிங் தான் இருந்துச்சு. ஆனால் அப்போ தெரியல, அது அவள் இருந்த வரைக்கும் தெரியல. உடனே அவளுக்கு ஏதோ வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு, சிட்டாவில் ஏதோ வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் அப்போ தான் வந்து எனக்கே தெரியல, நான் போய் பண்ணதெல்லாம் போய் யார்ட்டையாவது கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கான்னு அங்கே இங்கேயும் கேட்டு முன்னாடி வரைக்கும் போய் கேட்டு எப்படியோ கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் பிடிச்சிட்டு வந்துட்டேன், வந்து கொடுத்தேன். அதை பிடிச்சி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு. இப்போ பரவாயில்லடா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படியே கொஞ்சம் நேரம் போது, அப்புறம் நான் என்னன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு மறுபடியும் திருப்பூருக்கு எந்திரிச்சு டான்ஸ் ஆரம்பிச்சுட்டா. தீபக் அந்த டைமில் வந்து அவனை கீழே தள்ளி விட்டு அவனை காலை போட்டு தரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எழுதிட்டு போயிட்டு இருந்தேன். அதெல்லாம் தீபக்கில் இப்போ கேட்டாலும் சிரின்னு சிரிப்பான். பகவான் ஞாபகம் இருக்காளா இதெல்லாம் எனக்கு. மறுபடியும் திருப்பி அங்கே வந்து ஃபீலிங் வந்து அதுதான். மேரேஜுக்கு அப்புறம் அவளை ஒரு டைமுக்கு என்னால் கூட்டிகிட்டு வர முடியல, நாங்கள் லவ் பண்ணிடாது, ஆனால் ஒரு டைமுக்கு என்னால் கூட்டிகிட்டு வர முடியல, ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. கொரோனா டைம் அது அந்த ஃபினான்ஷியல் பிரச்சனை, இதனால் வந்து என்னால் கூப்பிட்டு வர முடியாமல் போச்சு. ஆனால் வந்து எல்லா பக்கம் அவளை கூப்பிட்டு போகணும்னு நினச்சி ஜாலியாக வாழணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் எனக்கு எல்லாமே ஆப்போசிட் தான் நடந்துச்சு. அதனால் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சி தான் வாழுங்க. நம்ம வாழ்கிறது வாழ்க்கை அதுதான், யார் என்ன பண்ணால் என்ன பொறாமப்பட்டால் என்ன அப்படின்னு நினச்சி வாழுங்க. எனக்கு கடைசி எனக்கு முடிஞ்சது ரெண்டரை வருஷம் வாழ்க்கை மட்டும்தான், வேறு எதுவுமே எனக்கு முடிஞ்சது. பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா திருப்பூர் வந்துருந்துச்சு. திருப்பூர் வந்தோன்னு என்னென்னா எனக்கு பஸ் நின்றுச்சு வீட்டுக்கு போகிறேன். இவர் சொல்லாமல் கூட இறங்கி கொடுக்குன்னு பஸ்ஸு கிளம்பிடுச்சேன்ட்டு ஓடி போய் பஸ்ஸில் ஏறி போயிட்டேன். இவர் இறங்கினதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் வீட்டெலாம் சொல்லியிருக்கான், என்னடா அவன் என்கிட்ட சொல்லாமையே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கா. நான் வந்து யோசிக்கவே இல்லை, வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு தோணும், நான் எப்பயும் கூட ஜாலியாக தான் இருந்தேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டா, ஏன்னா என்னை சொல்லாமையே போயிட்டேன் நீ அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆமாம் நீ பஸ் வந்துச்சு அதை ஓடிட்டேன், ஆடா போடா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே ஃபீல் ஆச்சு, ஆமாம் நம்ம சொல்லாமட்டமே, ஏன் இப்படி பண்ணலாம், பஸ்ஸை பார்த்துட்டு நாய் ஓடுற மாதிரி ஓடி வந்துட்டோமே கொடுக்குறோமே அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். என்னென்னா அதுக்கப்புறம் காலேஜ் 1 வீக் லீவு, அதனால தான் வந்து ரொம்ப ஃபீலிங்காக போச்சு அவளுக்கு. ஐயோ வேன்கார சல்லுன்னு ஏறி வந்துட்டு அப்படி, ஏன்னா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழி இருக்குது அதனால் டக்குன்னு ஏறி வந்துட்டு அப்படி. நம்மளை வந்து கீரில் போட்டு நிறுத்தியாச்சு, இல்லைன்னா ஆனால் நேராக கூட சொல்லி அது மறுபடியும் நீ மேலே கொடைக்கானல் தூக்கிட்டு போயிருப்போம் அப்படி. அதுக்கப்புறம் 1 வீக் வந்து நார்மலாக தான் போச்சு. உடலே நான் தான் ஏறி வந்துட்டேன் போல், ஏன்னா ஒவ்வொரு டைம் உள்ளே திரும்புகிறாங்க லாரி, ஒவ்வொரு டைம் வந்து ஏறி வந்து திரும்புகிறாங்க. இந்த கொண்டையில் மட்டும் கொஞ்சம் பார்த்து தான் வைக்கணும், ஆர்ன் அடிச்சு அப்படி நானும் ஒரு ஆர்னை போட்டு சைடில் வந்து வந்தாச்சு. 1 வீக் அப்புறம் காலேஜ் நார்மலாக தான் போச்சு. காலேஜ் ஓப்பன் ஆகிற வரைக்கும் நார்மலாக போச்சு, நார்மலாக எப்பயும் போல மெசேஜ் தான் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் காலேஜ் ஓப்பன் ஆச்சு. காலேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சேஞ்சஸ் ஆகுது, எல்லாம் என்னாலேயே அது வந்து பார்க்க முடியுது. அவள் இதுக்கு முன்னாடி பார்க்குற மாதிரி இல்லை, ஏதோ பார்த்த சிரிக்கிறா அந்த மாதிரி, ஆனால் எந்த ஒரு ஃபீலிங்குமே கிடையாது, இருந்தாலும் சிரிக்கிறா. அது ஒரு விதமாக ஜாலியாக போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் அனுபவிச்சவங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே சேஞ்சஸ் ஆனதை இந்த ரைடிங்கில் சொன்னால் நல்லா இருக்காது, அதை விட அந்த எங்கே நினச்சோம் அந்த காலேஜுக்கே போய் சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ கண்ணி காலேஜ் தான். ஆனால் இப்போ வந்து ஹாப்பியாக இருக்கிறத கொஞ்சம் முடிச்சுட்டு நான் சேடை வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் சேடாக பேசுகிறேன். ஆமாம் இன்ன வரைக்கும் நீ ஜாலியாக பேசினேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க, ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக பேசினேன், கொஞ்சம் சேடாக பேச தோணுது. அடுத்த வீடியோ கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். நம்ம நிறைய பேர் சொல்லுவோம்ல, உயிர் எப்போ வேணாமல் போகலாம், அது போகிற வரைக்கும் ஜாலியாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம், சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்போம். பட் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் எனக்கு பூமணி இல்லாதப்போ தான் நல்லா தெரிஞ்சிச்சு. எல்லாராலையும் நினச்சோடனே நம்ம லைஃப்லாம் முடிச்சுக்க முடியாது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் உயிரோட வேல்யூ எனக்கு ரொம்ப தெரிஞ்ச இடம் வந்து மார்க்கெட். அந்த மார்க்கெட்டில் இந்த உயிரை வந்து நான் வெறுத்த இடமும் அதே இடம் தான். என் மைண்ட் எப்பயும் பிளாங்காக இருந்ததில்லை, ஏதோ யோசிச்சே இருப்பேன் நம்ம ஃப்யூச்சர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எதுவும் யோசிச்சே இருப்பேன். ஆனால் அந்த இடத்துல என் மைண்டுக்கு வந்து ஃபுல் பிளாங்க், என்ன வந்து நினைக்கிறது ஒன்றுமே புரியுமே இவ இல்லை, அவன் என்ன பண்ண போகிறோம் இதே மைண்டில் வந்து தோணிகிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உள்ளே வெளியே நின்றுட்டு மார்ச்சையவே பார்த்துட்டு இருந்தேன். அந்த இடம் அப்படி இருந்துச்சு பா, அது இப்போ நினச்சாலும் ஒன்றுமே பண்ண முடியாது, அந்தளவுக்கு இருந்துச்சு. அவள் இல்லாத இந்த 9 மாதம் எப்படி இருக்குன்னா, ஒருத்தனுக்கு சாவுக்கு மேலே ஒரு கொடுமை இருக்குன்னா அது என்ன மாதிரி உயிர் வீர நேசங்களை இழந்ததாக தான் இருக்கும். சாகிறது ஈஸி, இப்போது சாகவும் முடியாமல் வாழவும் முடியாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப சாவை விட மோசமானது. பூமணி மாதிரி யாராவது ஃபேஸ்கட்டில் பார்த்துருவேன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இந்த மோட்டோ விளாக் மூலிமா யாராவது இருந்தால் கூட எனக்கு தெரிய வச்சுன்னா கூட சந்தோஷமாக தான் வந்து பார்ப்பேன். அந்த மாதிரிலாம் தோணும், அந்த மாதிரிலாம் தோணும், ஒரு தெரியாத பார்த்துருவோம் ஃபேஸ்கட்டில் அப்படின்னு தோணும். ஆனால் நான் பார்த்த ஃபேஸ்கட்டில் இல்லைனாலும் கேரக்டரில் மட்டும்தான் என்னால் பார்க்க முடிஞ்சதை தவிர ஃபேஸ்கட்டில் என்னால் இப்போ வரைக்கும் யாரையுமே பூமணி மாதிரி பார்க்கவே முடியல. அப்படி இருந்தும் ஒரு 1 வீக் முன்னாடி கார்த்தியோட அப்பார்ட்மெண்ட் பேசிகிட்டு இருந்தேன். அவங்க கடை வச்சுருக்காங்க, இட்லி கடை. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவர் ஏதோ ஃபீலிங் ஏதோ சொல்லிகிட்டு இருக்காரு. நான் டக்குன்னு ரோட்டை பார்த்துட்டு இருக்கும்போது பூமணி மாதிரியே ஃபேஸ்கட்டில் யாரோ போன மாதிரி இருந்துச்சு. அப்போ அங்கே பாருங்க பூமணி மாதிரியே இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் ஃபீலிங்கை பேசுறது விட்டுட்டு இருக்குது, என்னை அப்படியே ஒரு மாதிரியே பார்த்துட்டு இருந்தார். இன்னும் நீங்கள் இப்படி தான் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்தாரு. இவ்வளோ பாச வச்சா ஒன்று சேர்ந்து கடைசி வரைக்கும் வாழ்ந்துடணும் இல்லையா, சாகும் போதாவது ரெண்டு ஒட்டுக்காசு இப்படி ஒருத்தர் போய் ஒருத்தருக்கு ரொம்பவே கஷ்டம். அது எல்லாமே வாழ்க்கையை டோட்டலாக முடிச்சிருச்சு, எனக்கு அப்படி ஆச்சு, எனக்கு அப்படி தான் ஆகிட்டே இருக்குது, டோட்டலாக முடிச்சிருச்சு வாழ்க்கை. என்னதான் என்னால் சந்தோஷமாக இருக்கும், முதல்ல நல்லா சம்பாதிச்சாலும் இவ்வளோ ஸ்டேஜுக்கு வந்து அவளுக்காக தான் பண்ணோம் ஆனால் வேஸ்ட்டாக போச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. இன்னும் சந்தோஷமாக இருந்தாலும் எதுக்குடா இந்த சந்தோஷம், அவள் இல்லாத சந்தோஷம் நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு தான் போகுது. அதையும் மறக்க முடியாமல் தான் பைத்தியமாட்ட எல்லா பக்கம் சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கிடைச்சதெல்லாம் அவளுக்கு நான் எந்த பெரிய வைக்கவும் நல்லா பார்த்துக்கிட்டேன், அது மட்டும்தான் எனக்கு கிடைச்சிது. அதெல்லாம் என் வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நம்மளுக்காக இருக்கவங்களை எப்பயுமே எங்கேயுமே விட்டு கொடுத்துடக்கூடாது. அப்படி மட்டும் இருந்து அந்த மாதிரி உறவு மட்டும் போயிடுச்சு, ஒன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா திரும்பி வந்து என்ன பண்ணாலும் கிடைக்காது, அவ்வளோதான், போனது போனது தான். ஏன்னா அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்து பாருங்களேன், உங்களுக்கான சூப்பர் லைஃப் அவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கும். ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒய்ஃப் வந்து கேவலமாக திட்டாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி அசிங்கம் வர்றது அவங்களோட அப்பா அம்மா எல்லாருமே தான். இதை எந்த தப்பும் பண்ணாமல் ஒய்ஃப் கிட்ட வந்து ஹஸ்பண்ட் திட்டும்போது எதுவுமே புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா அப்பா. அதே மாதிரி கேவலமாக திட்டு வாங்குற அளவுக்கு ஒரு ஒய்ஃப் வந்து நடந்தால் அது அந்த பொண்ணோட ஃபுல் பேக்ரவுண்டே தப்பாக பேசப்படும். இருக்கிறது ஒரு லைஃப், அதை நம்ம பிடிச்ச மாதிரி ஹாப்பியாக வாழலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கான உண்மையான அர்த்தம் எனக்கு நல்லாவே புரியுது உங்களை விட, பட் வாழத்தான் வாழ்க்கை இல்லை. பூமணி இல்லாதப்போ நான் நிறையா பேர்த்துக்கிட்ட வந்து கேட்டது, என்னை சொன்னது, பூமணி மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து கிடைக்கிறது கஷ்டம், எங்களுக்கெல்லாம் கிடச்சதுன்னா சந்தோஷமாக நான் வாழ்ந்துப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னதான். இது வந்து நான் பெருமைக்காகன்னு நான் சொல்லலை, நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு பூமணி எனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாக இருந்தோம் அப்படிங்கிறக்கும் நாங்கள் 50 வருஷம் வாழ்ந்தால் கிடைக்கிற பேர் எனக்கு வந்து 2.5 வருஷத்துலேயே கிடச்சிதுன்னு நிறையா ஃபீல் பண்ணேன். அதெல்லாம் ஓ இப்படிலாம் வந்து நம்மளை வந்து நிறைய பேர் நினச்சிருக்காங்களா, இது வந்து எனக்கு தெரியவே இல்லை, பரவாயில்ல அவள் போனப்பையும் எனக்கு நல்ல பேர் தான் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தோஷம், ஒரு மனதுக்கு ஒரு ஆறுதல் இருந்துச்சு. பரவாயில்ல யாருமே தப்பாக பேசலாம், இப்போ ஏன்னா லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணாங்க, வருஷம் எது போயிட்டா என்ன பார்த்துட்டான் அப்படின்னு யார் ஒருத்தர் கூட இப்போ வரைக்கும் எனக்கு சொன்னதில்லை. அது ஒரு மனசுக்கு ஒரு சின்ன ஒரு ஆறுதல். அவள் செத்ததுக்கப்புறம் எனக்கு வாங்கி கொடுத்த பேர் விக்கி மாதிரி யாரும் இல்லை. அதுதான் அது வந்து கேட்கும்போதெல்லாம் எனக்கு பூமணி மேலே எனக்கு அவ்வளோ ஒரு பாசம் இன்னும் அதிகமாகும். இதை கேட்கறதுக்கு நீ இல்லையே பூமணி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அவன் நினச்சதுன்னா அதுதான், என் புருஷனை யாரும் எந்த இதுலேயும் தப்பாக சொல்லிடக்கூடாது, அவன் அப்படி தான் நினைப்பான், நான் அப்படி தான் நடந்துக்கிட்டேன் இப்போ வரைக்கும். ஜஸ்ட்டு ஒரு செகண்ட், எனக்கு தெரிஞ்சு ஒரு செகண்டில் அவன் அந்த நியூஸை நான் கேட்குற வரைக்கும் நான் சந்தோஷமாக இருந்தேன். அந்த ஒரு செகண்டில் மாறின என் வாழ்க்கை காலம் ஃபுல்லாக எனக்கு விட தெரியாமையே போச்சு. எனக்கு தெரிஞ்சு ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்கும், ஒய்ஃப் ஹஸ்பண்ட்டையும் எதிர்பார்க்குறது ஒரு நல்ல ஒரு கேரிங் மட்டும்தான். பட் 2 பேருமே அதை வெளியில் காட்டிக்கிட்டு இல்லாத இதுதான் பிரச்சனையே. எனக்கு தெரிஞ்சு இந்த வாழ்க்கையில் இது இருந்தாவே தேவையானதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணிக்குவோம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருக்கும்போது என்னவோ அதை பேசி பண்ணுவோம். ஃபினான்ஸாக என்னவோ வீடு கட்டுறதா எல்லாமே வந்து ஒருத்தவங்க சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நடக்காது. ஒய்ஃபோட சப்போர்ட் கண்டிப்பாக ஹஸ்பண்டுக்கு வேணும், அது இருந்தால் மட்டும்தான் எல்லாமே பண்ண முடியும். லெட்ஸ் ட்ரை யுவர் லைஃப். இவன் ரொம்ப பேசுகிறான் அப்படின்னு நினைப்பீங்க, அவ்வளோ பெயின் எனக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிருச்சு. எனக்கு இப்படிலாம் பேசுதுன்னு எனக்கே இப்போ தெரியும், அந்தளவுக்கு நான் பேசிகிட்ருக்கேன். ஜாலியாக வண்டி ஓட்டுவேன், ஜாலியாக இருப்பேன். நினச்சா பிரியாணி சாப்பிடுவேன். எனக்கு வந்து அப்செட்டாக இருந்தாலும் சரி, நான் ஜாலியாக இருந்தாலும் சரி, எனக்கு வந்து பிரியாணி சாப்பிட்டா மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். நான் அப்படி ஆள். இந்த குரங்கு வந்து இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும், கீழே மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும், வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது அதையே. ஏன்னா ஒரு டைம் பார்த்தீங்கன்னா பாலன் நான் காத்தியெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த குரங்கை பார்த்தோம். சேம் இதே மாதிரி ஒரு குட்டி குரங்கு, ஒரு பெருசு, வேறு எந்த குரங்கும் பக்கத்தில் இல்லை. இந்த ரெண்டு மட்டும் தெரிஞ்சுக்க. இதே மாதிரி நான் வரும்போது நிறுத்தி எடுக்கலாம் பார்த்தா கடிச்சு வச்சுன்னு பயந்துட்டேன். அதனால தான் முன்னாடி போயிட்டு டக்குன்ட்டு. அழகாக இருக்குது. அது பேர் கூட எனக்கு என்னென்னு தெரியல. ஆனால் மூஞ்சி மட்டும் கருப்பாக இருக்கும், மற்றதெல்லாம் ஜாலியாக ஜாலியாகிற போது மற்றதெல்லாம் வந்து அது ஒரு கலராக இருக்கும், சூப்பராக இருக்கும். XUV 700. ஆனால் இதை பார்த்தாவே எனக்கு அந்த ஆக்சிடென்ட் தான் ஞாபகம் வரும். ஆல்ரெடி இந்த போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இனிமேல் மரண ஆக்சிடென்ட் எப்போ இத்த சொல்ல வேண்டிய இப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரியல. கடைசி கொண்டு ஊசி வளைவு, ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட். இங்கெல்லாம் சாமி கும்பிட்டு எடுப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஐயர் ஜாலியாக போயிட்டு இருக்காருப்பா. கடைசி நம்ம பசங்களை பார்க்குறேன்னா இதாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் பசங்க இல்லை, ஸ்ட்ரைட்டோடு தான். இந்த செக் போஸ்ட் நான் செக் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். மேக்ஸிமம் யாருமே செக் பண்ணல. ஒரு மேபி போகும்போது செக் பண்ணுவாங்க. எதுக்கும் பொல்யூஷன் சொல்லிக்கலாம் வச்சுங்க. வண்டி டயரை மட்டும் பாருங்கள், அது எப்படியா இருக்குன்னு அந்த ஓட்டு. ஆனால் பெருசாக கேமராவில் தெரியல. நான் கூட ரொம்ப தெரிஞ்சிருமோ அப்படின்னு நினச்சேன். வீடியோ பார்த்தா எங்கள் அப்பா நீ தோலை உரிச்சிருவார்னு நினச்சேன். ஆனால் அந்தளவுக்கு பெருசாக வீடியோ தெரியல, நார்மலாக தான் இருந்துச்சு. என்னோடய எல்லா வீடியோலையும் நான் கண்டிப்பாக கார்த்தி பற்றி நான் பேசுவேன். ஏன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து சாமி கும்பிட்டா கூட எனக்கு ஒரு நல்லது நினைக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு முன்னாடி போகிற பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்மள மாதிரி ஒரு ஆர்மு அடித்தார். நான் அடிச்சு இங்கிருந்து சவுண்டு வரதான் இவர் அடிச்சுட்டு போயிட்டு இருந்தார். யாரவே நம்ம பாட்டுக்கு எதிர்பார்த்து போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். நம்ம ஆறு கொஞ்சம் நல்லாயிருக்கு, யார் பார்த்தாலும் வந்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி திரும்பி போங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிருவாங்க. ஏன்னா கார் வந்துன்னு சொல்லி ரொம்ப ஓரமாக போயிடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்துட்டு இருப்போம். அதனால் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. பழனி வந்துடுச்சு. இது ஒரு ஸ்ட்ரைட்டோடு தான் அடிச்சு கும்மி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஏன்னா ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ரொம்ப ஃபீலிங் தான். இப்போ வீட்டுக்கு போகிறோமே அப்படின்ட்டு வெளியே வரும்போது அந்த ஃபீலிங் இருக்காது. நம்ம வ்ளாக் பண்ண போகிறோம், சரி நம்ம வாட்டி பைத்தியம் மாட்டதுன்னு வளர்க்கிடப்போம் அப்படின்ட்டு தான் வருவேன். ஆனால் வீட்டுக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ போனால், ஏன்னா போனால் வந்து வெளியவே நிற்பா நான் வர வரைக்கும். அது எல்லாமே எனக்கு ஞாபகம் வரும். ஒரு டைம் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா 2 மாடி அங்கேருந்து கீழே வந்துடுவாள். இறங்கி கீழே வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பா. அந்த மாதிரிலாம் இருந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போகிறதுக்கு. வேறு மழை வேறு வந்துருச்சு. அந்த மழை வந்து அந்த சவுண்டு வந்து நல்லா இருந்தது. அந்த கேமராவில் விழுகிற சவுண்டு மெதுவாக ஸ்லோ மோஷனில் விழுகிற மாதிரி ஒரு சவுண்டை போட்டுச்சு. இங்கேருந்து ஒரு டீயாக போட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து ஏன்னா அங்கேயே வந்துட்டேன். வரும்போது ரொம்ப ஃபீலிங் தான், வந்துட்டமே அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோ சம்திங் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் தான். இப்போ எப்போயும் இந்த சேனல் தான் நீ பார்ப்பா, நானும் பார்ப்பேன். இல்லை கீழேயே வந்துடுவாள். லவ் யுவர் ஃபேமிலிஸ் போனதுக்கப்புறம் குப்பரப்படுத்து உருண்டாலும் குறுக்கோளியில் வந்தாலும் லைஃபுங்கிற நடை சாத்தப்படும். எனவே இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழுங்க. வேறு எதுவுமே என்னால் சொல்ல முடியல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க இந்த வீடியோவை. தேங்க்யூ. ஒன்றெல்லாம் ஃபோனில் போட்டு கேட்போம், வாங்கி போடுவோம். ஓகே தேங்க்ஸ் வெரி மச். போய்ட்டு சாப்பிட்டுக்கலாம். என்னத்தையும் பண்ணுனேன். உங்களுக்கு இறையறிவில் இருந்தது. நீங்க பண்ணது வந்து பெரிய ஹெல்ப். எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு வந்து சாதாரணமா இருக்கலாம், சரி நம்மளுக்கு பெரிய ஹெல்ப். நம்மளுக்கு